morning, sir. Good morning. Na ungala dhaan paakka vandhen sir. Enna? Nee senja kaariyathai nenachu bayandhutiya? Na onnum bayandhittu inga varala. Oru mudivoda dhaan vandhirken. Na edukka pora nadavadikkaiya nenachu nee un vaazhnaal poora enna marakka maatta. போலீஸோட காக்கி சட்டை போலீஸ்காரனோட உயிருக்கு சமம். அத வேற யாராவது அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நானே அந்த காக்கி சட்டையை கழட்டிடுறேன். ஆனா ஒரு விஷயம், உங்க உடம்புல இருந்து காக்கி சட்டை இறங்கினாதா மறுபடியும் என் உடம்புல இருந்து காக்கி சட்டை ஏறும். என்ன சொன்ன? குட் ஆஃபீஸ். Your Honor, இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக மாரப்பன் என்கிற நொண்டிதாதாவை அழைக்கிறேன். ஐயா வணக்கங்க. பாரு மாரப்பா, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கமிஷனர் கிட்ட என்ன சொன்னங்கிறத விரிவா கோர்ட்டுக்கு சொல்லு. ஐயா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கமிஷனர் ஏரியா கிட்ட சொன்னேன், நான்தா உங்களை சுட்டேன், நான் என் குத்தத்தை ஒத்துக்கிறேன், என்ன ஜெயிலு போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு கமிஷனர் என்ன சொன்னாருன்னா, போடா போடா பைத்தியக்காரா, உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சா, நீயாடா என்ன சுட்ட, என்ன சுட்டது எஸ்பி அருண் தான்னு அடிச்சு சொன்னார். நீ எதுக்காக அவரை சுட்ட? ஐயா பெரியவங்களே, இந்த துப்பாக்கியால தான் ஒரு தடவை தான் சுட்டேன். என்கிட்ட மட்டும் 6 ரூபாய் இருந்திருந்தா அவனை வெட்டியே கொண்டிருப்பேன். ஐயா இவ என்ன செய்தான் உங்களுக்கு தெரியுமா? எங்க அக்காவோட புருஷனை கூட்டிட்டா ஐயா, எங்க அக்கா ஒரு விதவை ஆக்கிட்டா ஐயா, விதவை ஆக்கிட்டா, எங்க அக்காவோட மஞ்சள் குமை தழிச்சு அவங்க வாழ்க்கையை நாசம் ஆக்கிட்டா ஐயா. மாரப்பா, நீ சொல்றத நான் நம்பலாம், ஆனா நீ சொல்றது இந்த கோர்ட் நம்பணுமே, அதுக்கு ஆதாரம் தேவைப்படுமே. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா? இதுதாங்க அந்த துப்பாக்கி. இந்த துப்பாக்கியால தான் நான் கமிஷனரை சுட்டேன். இந்த துப்பாக்கி கூட அந்த கமிஷனருக்கு சொந்தமானதுதான். கமிஷனர் எஸ்பிஆர் ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சண்டைக்கு நடுவில் இந்த துப்பாக்கி திடீர்னு கீழே விழுந்தது, அதை நான் எடுத்துக்கிட்டேன். பழி வாங்குற உணர்ச்சியோட நான் துப்பாக்கியால் அவரை சுட்டேன். அவருக்கு குண்டடி பட்டுச்சு, மீதி 5 குண்டு இருந்தது. எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா அவன் நெஞ்சியே சல்லடக்கனாக்கியிருப்பேன். அனைத்து சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை செய்ததற்கு பின்பு இந்த கோர்ட் இந்த வழக்கின் விசாரணை முடிகின்ற வரையில் போலீஸ் கமிஷனர் அஜித்குமாரை சஸ்பெண்ட் செய்வதற்கு சிபாரிசு செய்கிறது. மாரப்பனான நொண்டி தாதாவை போலீஸ் கஸ்டடியில் வைக்க உத்தரவு பிறப்பித்து எஸ்பி அருண்குமாரை நிரபராதி என விடுதலை செய்கிறேன். ஏ சிக்கந்தர், குடி முழுகி போயிடுச்சு. என்னாச்சு? தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுப்பா, போயிடுச்சு. அந்த எஸ்பி கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு, அதுதானே சொல்ல வர? அது உனக்கு சாதாரண விஷயமா இருக்கு. இந்த பார், சிங்கத்தை கூண்டுல அடைச்சிட்டதுனால ஒரு நாளும் நாயாயிடாது. சிங்கம் எப்பவுமே சிங்கம் தான். அந்த சிங்கம் கூண்டை விட்டு வெளியே வந்தா அதுவே மனுஷனை வேட்டையாடிடும். நம்மளை யாரையும் விட்டு வைக்காது. சீஃப் மினிஸ்டர் ஆக போறவன் நீ, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? அட, எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா. இன்னைக்கு அரசியல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே முதலமைச்சர் பேர் தான் அடிபடுங்கிறது உனக்கே தெரியும். ஆ, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையுமே கிடையாது. என்னோட கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். நான் சொல்றத கேளு. நீ கொஞ்ச நாளைக்கு யாரு கண்ணிலையும் படாம தலைமறைவாயிடு. ஏய், என்ன சொன்ன? ஆ, இந்த சிக்கந்தர தலைமறை வாசனே, நான் யார் தெரியல சிக்கந்தர். ஐயோ, இது ஆத்திரப்பட வேண்டிய நேரம் இல்ல, ஆலோசிக்க வேண்டிய நேரம். உன்னோட பலத்துல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்களுக்கு இடையில சில நேரத்துல சந்திரன் பிரகாசிக்காமலே போயிடும். இந்த பாரு, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ கொஞ்ச நாளைக்கு ஜெய்ப்பூர் போயிடு. அங்க போய் உன்னோட வியாபாரம் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க. நீ போறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு வேண்டிய வசதி எல்லாம் நான் பண்ணி தரேன். கமிஷனர், நான் உன்கிட்ட சொன்னபடி உன்னோட யூனிஃபார்ம் கட்ட வச்சிட்டேன். என்னோட யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டேன். நான் செய்ய போற அடுத்த வேலை உன்னோட ஆணவத்தை அடிச்சிட போறேன். டைகர், இங்க பாரு, நீயும் உங்க அண்ணன் கூட உடனே ஜெய்ப்பூர் புறப்படணும். இந்த கெட்டப்ல நீ வெளியே போனீனா போலீஸ்காரங்க உடனே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால கெட்டப்ப மாத்திக்கிட்டு சீக்கிரமா புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன நின்னுகிட்டு இருக்க? புறப்படு.
சொல்லு, கமிஷனர் அஜித் குமார் எங்க இருக்காரு? சொல்லலன்னா உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். சொல்றேன் சார், சொல்றேன். கமிஷனர் சார், சிக்கந்தரோட சேர்ந்து ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூர் போயிருக்காரு சார். இது வரைக்கும் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன், இனிமேல எந்த குறையும் வைக்க மாட்டேன். நான் முதலமைச்சர் ஆன உடனேயே உனக்கு ஒரு வாரியத்தையே ஒதுக்கி விடுறேன். வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சுக்க, கவலை இல்லாம இருப்போம், ஜாலியா இருக்கலாம். கண்ணல உன்னோட மந்திரி சபையில ஒரு சின்ன மந்திரி பதவி எனக்கு வேணும். நீயே வக்கீல், உன்னை சட்ட அமைச்சர் ஆக்கிறேன், சுட்டாத. மந்திரி பதவி தான் குடுக்கறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்காக கிட்ட வர்ற? ஐயம்மா, மாத்தி மாத்தி அடிக்கிறானே. கமிஷனரை ஷூட் பண்ணது யாருன்னு சொல்லு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வேற யாருக்கு தெரியும் சொல்லு. அம்மா, சிக்கந்தர் தான் சுட்டான், சிக்கந்தர் தான் சுட்டான். சிஎம் கொலை பண்ணது யாருன்னு சொல்லு. அது வந்து சொல்லு. அதுவும் சிக்கந்தர் தான், அதுவும் சிக்கந்தர் தான், அவனே தான். சிக்கந்தர் எங்க? அது எனக்கு தெரியாதுங்க, தெரியாது. சொல்லு, சிக்கந்தர் எங்கன்னு சொல்லு. அது சிக்கந்தரன் டைகரன் ஜெய்ப்பூர் போயிருக்காங்க, அங்கதான் அவனுங்க இருக்காங்க, அங்கதான். கான் ஸ்பீக்கிங். சொல்லு, எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? கான், சிஎம் ஓட கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட சிக்கந்தரும் அவனோட ஆளுங்களும் இப்ப உன் ஏரியாவுக்கு வரப்போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. பி அலர்ட். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் இந்த ஏரியாவை சல்லடை போட்டு தேடிடுறேன். வெரி குட், உடனே நான் அங்க வந்துடுறேன். யுவர் மோஸ்ட் வெல்கம் சார். ஆல் தி பெஸ்ட். பாருங்க. மறக்க முடியுமா டார்லிங்? ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ.